செங்கமலம். பேர் என்ன? என் பெயர் என்னன்னு புரியுதா உனக்கு? புரியல, இப்ப சொல்லுங்க. அந்த ரங்கத்து மாதர்களை மெச்சிடே, சுந்தரமாய் வாழ்ந்து வரக்கூடிய பச்சை வெளியழகி உச்சமில்லாத ரூபி. என் பெயர் உளிவி என்னும் நாகக்கண்ணி. பேரோ உளிவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. என் பெயர் நாகக்கண்ணி. நான் பிறக்கும் பொழுதோ பாம்பு போல ஒரு அரவத்தை போல நான் பிறந்தேன். பாம்பு போல. என் குலமோ நாகலோகன் என்று சொல்லக்கூடிய நாக குலத்தை சேர்ந்தவன் நான். நாக கூட்டத்தை சேர்ந்தவன் நான். பிறக்கும் பொழுது பாம்பாக பிறந்தேன். பிறந்த உடனே பாம்பு எப்படி போகும்? ஊர்ந்துகிட்டே போகும். ஊர் நான் பிறந்த உடனே ஊர்ந்துகிட்டே போனதுனால எனக்கு எங்க அப்பா அம்மா வைத்த முதல் பெயர் உளிவி. என்ன சொன்ன? நாகலோகம் என்று சொல்ல நாடு நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் தான் என் தந்தையார். தாயாரோ நாகராஜன். நாகராஜனுக்கு துணைவியாக ஏற்றவள் தாயின் பெயரோ கௌரி மாதா. காலாகாலத்தில் திருமணம் ஆகிவிட்டது. என் மன்னவர் கட்டிய தாலிய மாறு மட்டும் ஜொலிக்குது பாத்தியா? என் கணவர் கட்டிய தாலிய கழுத்து நிறைய தொங்குது பாத்தியா? பொன்னீர் கட்டிய தாலி உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான பாக்கியத்தை தந்தவர் யார்? என் கணவர் பெயர் என்ன? என்ன தெரியுமா? டி தெரியுமா? என்ன கொள்ளக்காரன்? என் கணவர் பெயர் என்ன தெரியுமா? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் பஞ்ச பாண்டவர். அந்த பாண்டவர்களே இருவருக்கு முற்றோர், இருவருக்கு இளையோர். ஆனால் அழகு மன்னன் நடுப்பிறந்த நாயகன். 12 அழகு, 32 லட்சணம், 11 பேர் நாம படைத்த. 11 பேர், 12 அழகு, 32 லட்சணம் படைத்த. என் கணவர் பெயரோ ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் என் கணவர். தெரியல.
அப்படி ஆனால் அழகுமன்ன அர்ஜுன மகாராஜனை நாம் ஆளுகிட்டு எனக்கு இருக்குதுடி ரெண்டுல ஒண்ணுதான் இருக்குது எனக்கு 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 பின்னிட்டு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அழகான ஒரே ஒரு இளம் சிங்கம் ஆண் சிங்கத்தை நான் பெற்றெடுத்தேன், ஒரே ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தேன். என் மகன் பெயர் என்ன? என் மகன் பெயர் தான் நல்லரவப்பாளன். செல்லமாக அனைவரும் மரவான் நரவான் என்று அழைக்கக்கூடிய நல்லரவப்பாளன் என் மகன். சரி, உண்மைதான். சரி, நரவப்பாளனை பெற்றெடுத்து அர்ஜுன மகாராஜனுடன் நான் வாழ்ந்து வரும்போது யாரோ என்னை தேடி வருவது போல் தெரிகிறது.